பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் அருகே உள்ள கொரோனா முகாமில் இருப்பவர்கள் சாலையில் சுற்றித் திரிவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோனாபுரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வெளியூரிலிருந்து வந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முகாமில் உள்ளவர்கள் வெளியே சுற்றித் திரிவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை திருவிக நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட கொளத்தூர் பகுதியில் வீடு வீடாக சென்று உடல் வெப்ப பரிசோதனைகளை மேற்கொள்ளும் மாநகராட்சி பணியாளர்கள் 150 பேருக்கு தெர்மல் ஸ்கேனர் மற்றும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவிகளை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவிக நகர் மண்டலத்தில் 2300 தெருக்களில் 600 தெருக்களில் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது என்றார். மத்திய அரசிடம் பேரிடர் மேலாண் நிதியிலிருந்து 1390 கோடி நிதியில் 500 கோடி முன்கூட்டியே பெற்றுள்ளதாகவும், மருத்துவ கருவிகள் வாங்க 6000 கோடி ரூபாய் வரை பிரதமரிடம் கேட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்குவார்கள் அனைத்து மாநிலங்களுக்கும். இந்த ஆண்டு 1390 கோடி ரூபாய் பரிந்துரை செய்யப்பட்டு அதில் முதல் கட்டமாக நமக்கு 500 கோடிக்கு நமக்கு முதல் கட்டமாக வந்திருக்கின்றது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காக 3000 கோடி ரூபாயும், பேரிடர் மேலாண்மையிலே 1000 கோடி ரூபாயும், மற்றும் 6000 கோடி ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறது என்பதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களோடு காணொலி காட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தேவையினுடைய அவசியத்தை மிக தெளிவாக ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நிதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே விவசாய தோட்டங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேத்துப்பாறை, தாண்டிக்குடி ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக காட்டு யானைகள் உலா வருகின்றன. அங்குள்ள விவசாய தோட்டங்களில் புகுந்து வாழை, கொய்யா உள்ளிட்ட மரங்களை வேரோடு சாய்த்து அட்டகாசம் செய்து வருகின்றன. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானைகள் சுற்றி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இப்போ யானை வந்து தோட்டம் கிட்டம்லாம் அழித்து நாசம் பண்ணி பூரா விவசாய காடுகள்லாம் அழிச்சிருச்சு. ஆகையினால நீங்கள் தயவு பண்ணி எங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்லாம், சுற்றுப்பக்கத்தில் எல்லா தோட்டக்காரவங்களுக்கும் விவசாயம் செய்ய முடியலை. நாங்கள் தோட்டத்தில் தான் குடியிருக்கோம், எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது, எங்கள் விவசாயத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் தான் தயவு பண்ணி ஃபாரஸ்ட்காரவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணி எங்களை பாதுகாப்பு கொடுக்கணும். மயிலாடுதுறை அருகே காவிரி ஆற்றில் பொங்கி வந்த காவிரி நீரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு செய்து வரவேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவாலங்காடு காவிரி விக்ரமன் ஆறுகளில் தலைப்பு பகுதியில் உள்ள நீர்த்தேக்க பகுதிக்கு நேற்று சென்றடைந்தது. அங்கிருந்து நொடிக்கு 712 கனஅடி வீதம் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று மாலை மல்லியம் வந்தடைந்தது. அப்போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி மண்டியிட்டு வணங்கி பொங்கி வந்த காவிரி நீரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். அப்போது ஆற்றில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை அவர்கள் அப்புறப்படுத்தினர். திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் உள்ள கோப்புகள் மாற்றம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள காவலருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.